எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இன்னைக்கு யாராவது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றீங்களா? எல்லாருக்கும் பெரிய பர்த்டே விசாஸ். ஒரு மூணு நாள் கேப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. சரி, வளவலான்னு பேசுவானா, எதை பத்தி பாக்க போறான் அப்படின்னு கண்டாட்டுக்குள்ள போயிடலாமா? நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட 168 இந்த படத்துக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இல்லாமல் இருந்துட்டே இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முற்றக்கூடிய வைக்கிறதாம் நேற்று ஈவினிங் 6:00 பார்த்தீங்கன்னா தலைவர் 168 அதோட டைட்டில் அண்ட் டைட்டில் ஃபாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க நம்ம சன் பிக்சர்ஸ். நம்ம சிவா சார் பார்த்தீங்கன்னா விவேகம் இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப விமர்சிக்கப்பட்ட ஒரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதையும் கொஞ்சம் கூட பாராம நம்ம அஜி சார் பாத்தீங்கன்னா விஸ்வாசம் அப்படின்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்து அதுக்கான எஃபெக்ட் தான் இப்ப அண்ணாத்த அப்படின்ற ஒரு படத்து மூலமா வந்து காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே அளவுல விமர்சிக்கப்பட்ட டைரக்டர் தான் நம்ம சிவா சார். விவேகன் டைம்ல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவரை வந்து கொச்சப்படுத்தி பேசினாங்களோ அதை அப்படியே உடச்சு விஸ்வாசம்ன்ற படத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரே பாத்தீங்கன்னா நம்ம சிவா சாரை கூப்பிட்டு நீங்க எனக்கு பண்ணி தரணும் அப்படின்னு சொன்ன ஒரு தருணம் தான் நம்ம சிவா சார் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு காரணமான நம்ம தல அஜி சாரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா விவேகம் படத்துக்கு அப்புறம் வேற டைரக்டரை சூஸ் பண்ணி வேற படத்தை வந்து அவர் பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ணாம நீங்க போனீங்கன்னா தோல்வி இயக்குனர் பேசுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால விஸ்வாசம் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்து தமிழ்நாட்டிலேயே 2019 அதிக அளவில் வசூல் கொடுத்த ஃபர்ஸ்ட் படமா வந்து இருந்துச்சு. அந்த விதத்துல இந்த தலைவர் 168 அண்ணாத்த இந்த படம் டைட்டில் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அண்ணாத்த அப்படின்னு சொல்லும் போது ஒரு அண்ணன் தங்கச்சிக்கான பாசமா இருக்கலாம் அப்படின்னு சம்திங் எந்த விதமான ஜானல்ல இருக்க போகுது அப்படின்னு தெரியல. டைட்டில பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அண்ணாத்த அப்படின்னு டைட்டில் வேற இருக்கு. கண்டிப்பா அண்ணனுக்கு சம்மந்த அண்ணன் தங்கச்சி இந்த ஒரு ஜானர்ல தான் கண்டிப்பா படம் போக போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் படம் வந்தாதான் என்னன்னு தெரியும். உண்மையிலே சிவா சார் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா அந்த படம் பாத்தீங்கன்னா எல்லா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் நம்ம வலிமை படத்துல கிளாஷ் ஆகி நம்ம சிவா சாரே நம்ம அஜி சாரை தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது. முன்னாடியே தீபாவளிக்கு ஆயுத பூஜை, இந்த சரஸ்வதி பூஜை, இந்த மாதிரி பூஜை வருமாம்ல, அந்த பூஜையிலே பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ நான் சொல்லிக்கிறேன். இப்போ நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா. நம்ம டி இமான் சாரோட ஒரு மியூசிக் பற்றி கண்டிப்பாக பேசியாங்க. அந்த டைட்டில் ஃபாண்டுக்கான ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. நம்ம டி இமான் சார் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து அந்த பிஜிஎம் வந்து போட்டிருந்தாரு அப்படின்றதுல எந்த வித மாற்றுக்கட்டும் கிடையாது. படத்து வரட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் அதுன்னு பிச்சு உதறிப்பாரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணானே கண்ணே அந்த சாங் மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவா சார் வந்து நம்ம டி இமான் சார்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கதா நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது போக அந்த படத்தில் 5 சாங் வந்து கம்போஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. வலிமை படத்தோட அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி போனி கபூர் சார் வந்து டேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் லேசா அவங்கள காய்ச்சி விடுவோம்ப்பா அப்படின்ற ஒரு விதமா இந்த குட்டி சுட்டிஸ் அதுல நடக்க மாத்தில அதுல பாத்தீங்கன்னா நம்ம யோகி பாபு சார்ட்ட வந்து குட்டி குட்டிஸ்னா பேசி என்ன படத்துல நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம யோகி பாபு சார் பார்த்தீங்கன்னா நான் வந்து வலிமை படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு டமான் ஒரு குண்டாத்திக்கு போட நம்ம தலைவர் சீரியல்லாம் ரைட்டு ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருப்பா அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபைடு இருந்தாலும் ஹீரோயின் யாரு வில்லன் யாரு அப்படின்ற ஒரு இது வேணும்ல. ஏன்னா காமெடி ஆக்டர் ஓகே இது வந்து இருந்தாலும் பட் மோத போகிறது யாரு, தலை கூட மோத போகிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து எப்போ தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணுவோமே. இந்த மார்ச் மாதம் வந்து அடுத்த ஷெட்யூல் போக போகிறாங்க, எப்படியும் அதுக்குள்ளேயே வந்து அனுப்பிடுவாங்க சரியா. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம யோகி பாபு சார் நடிக்க போறது கன்ஃபார்மா ஆயிருக்கு. அதுவே அவரே வந்து போட்டிருந்தாரு. அதுபோக இந்த படத்துல வந்துன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ரோல்ல வந்து பண்றாரு அப்படின்றதான் ஒரு சூப்பரான தகவல். இந்த ரெண்டு நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிங்க அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். எப்படினாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் ஓகேவா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகலாம். என்ன அதனால என்ன சொல்றேன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். நன்றி.